ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. மதுரையில் பெண்கள் மட்டும் பங்கேற்கிற சைக்கிள் பேரணியானது நடந்திருக்கு. இந்த பேரணியை அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அதிமுகவோட சாதனையை விளக்கிறதா தமிழகம் ஃபுல்லாக இந்த சைக்கிள் பேரணி நடத்த போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு, அதிமுகவை ஒரு பெண் வந்து தலைமையேற்கிற காலம் கண்டிப்பாக வரும், கூடிய சீக்கிரம் வந்து அதிமுகவை ஒரு பெண் வந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு பரபரப்பு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் அதிமுகவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா அதிமுகவில் ஒரு பெண் வந்து தலைமையெடுத்து நடத்துகிற அளவுக்கு இப்போ யாருமே அதிமுகவில் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் சசிகலா தான் அதிமுகவை வந்து வழி நடத்துனாங்க. அப்போ செல்லூர் ராஜு மறைமுகமாக சசிகலாவை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் முன்னாடியே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு செல்லூர் ராஜு பேட்டி கொடுத்தப்ப, எப்பயுமே எங்களுக்கு சசிகலா சின்னமா தான், அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட அளவில் மதிப்பும் மரியாதையும் இருக்கு அப்படின்னு செல்லூர் ராஜு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் வழிநடத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் இருக்கும்போது வருங்காலத்தில் அதிமுகவை ஒரு பெண் வந்து தலைமையெடுத்து நடத்த போறாங்க அப்படின்னு செல்லூர் ராஜு சொன்ன விஷயம் அதிமுக மத்தியில் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.